ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜிகே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம் அண்ட் ஜி ஃபாரஸ்டர் எக்ஸாம் வந்து வந்துட்டுருக்கு ஸோ எல்லா பேருமே வந்து படிச்சுட்ருப்பீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஜி கே நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிச்சதாக ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ லாஸ்ட் ட்ரெஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி வந்து ஓடோ மீட்டர் ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா செலு டேப்னு சொல்லுவோம் அதுதான் வந்து ஒரு மரத்தினுடைய சுற்றளவை அளவிட வந்து பயன்படுத்தப்படுது பூமியை சுற்றி வரும் நிலவினுடைய இயக்கம் வந்து வட்டப்பாதை இயக்கம் மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை என்னென்னா போஸ் ஐன்ஸ்டீன் வாயு நிலை மூன்று நிலைகள் இருக்குது தில திரவ வாயு இதில் ஃப்ளாஸ்மா ஐன்ஸ்டீன் என்பது ரெண்டு நிலைகளாக இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம் ப்ளாஸ்மா என்பது அதிக வெப்பப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படும் வாயு போஸ் ஐன்ஸ்டீன் என்பது குளிர்விக்கப்படும் தட்பவெப்ப நிலையில மிகவும் குறைவான தட்பவெப்ப நிலையில காணப்படும் குளிர்ச்சியான வாயு தான் வந்து போஸ் ஐன்ஸ்டி நீரில் உள்ள மாசுக்கள் எந்த முறையில் சுத்திகரிக்கப்படுகிறது ஆன்சர் எதிர் சவ்வூடு பரவல் முறையில் மூன்று மீட்டர் விட்டம் வரையில் வளரும் தாவர இலையினுடைய பெயர் வந்து விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைதான் வந்து மூணு மீட்டர் விட்டம் வரை வளருது மூடிய விதை தாவரம் என்பது ஆஞ்சியோஸ்பம்கள் திறந்த விதை தாவரம் என்பது ஜிம்னோஸ்பம்கள் உலகில் மிக நீளமான நதி நைல் நதி இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளமுடையது இந்தியாவினுடைய மிக நீளமான நதி வந்து கங்கை நதி இதனுடைய நீளம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளமுடையது உலக அளவில் நதி இந்திய அளவில் கங்கை நதி மணல் குன்றுகளால் ஆன மிக இந்திய பாலைவனம் எது ஆன்சர் தார் பாலைவனம் வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது ஆன்சர் மூங்கில் காகித பூ என அழைக்கப்படும் பூ வந்து போகன் விலியா உலக வாளிட நாளாக அனுசரிக்கப்படும் தினம் அக்டோபர் மாதம் முதல் திங்கள் வந்து உலக வாளிட நாளாக வந்து அனுசரிக்கப்படுது பதினஞ்சு நீரில் வாழக்கூடிய ஒரு செல் உயிரி ஏது ஆன்சர் பாரமீசியம் பாரமீசியம் என்பது நீரில் வாழக்கூடிய செல் உயிரி போலி கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உறுப்பு அமீபா கசை இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்யும் உயிரினம் வந்து கிளாமிடோமோன ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு இடப்பெயர்ச்சி உறுப்புகள் வந்து இருக்கு கசையிலை மூலம் இடப்பெயர்ச்சி நடைபெறும் உயிரி வந்து யுக்ளீனா குளிர்கால உறக்கத்திற்கு உதாரணம் ஆமை யூக்ளினா அண்ட் கிளாமிடமோனஸ் ரெண்டுமே வரும் கோடைக்கால உறக்கத்திற்கு உதாரணம் நத்தை தன்னுடைய வாழ்நாளில் எப்போதுமே நீர் அருந்தாமல் இருக்கும் வாழும் விலங்கு வந்து கங்காறு எலி நீரில் கரையும் விட்டமின்கள் எது பி மற்றும் சி பி மற்றும் சி விட்டமின்கள் நீரில் கரையும் விட்டமின்கள் ஆகும் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் வந்து ஏடிஇகே இந்த நாலு விட்டமின்கள் கொழுப்பில் கரைகிறது விட்டமின் ஏ சத்து குறைவினால் ஏற்படும் நோய் மாலைக்கண் விட்டமின் பி சத்து குறைவினால் ஏற்படும் நோய் பெரி பெரி விட்டமின் சி சத்து குறைவினால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி விட்டமின் டி சத்து குறைவினால் ஏற்படும் நோய் ரிகட்ஸ் விட்டமின் இ சத்து குறைவினால் ஏற்படும் நோய் மலட்டுத்தன்மை விட்டமின் கே சத்து குறைவினால் ஏற்படும் நோய் ரத்தம் உறையாமை சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வைட்டமின் எதுனா வைட்டமின் டி பொலிவாரியாக மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திரா மத்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு நீலகிரி மலையில் உயரமான சிகரம் மற்றும் தமிழகத்தின் உயரமான சிகரம் எது ஆன்சர் தொட்டபேட்டா இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் உயரம் உடையது பழனி மலையில் உயரமான சிகரத்துடைய பெயர் வந்தராவ் சிகரம் இதனுடைய உயரம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் உயரமுடையது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் மகேந்திரகிரி மலை எந்த மலை தொடர் ஒரு தொடர்ச்சியான மலை அமைப்பை பெறவில்லை ஆன்சர் கிழக்கு தொடர்ச்சி மலை திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை வந்து ஜவ்வாது மலை திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களை பிரிக்கும் மலை ஜவ்வாது மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஜவ்வாது மலை சேர்வராயன் மலை அமைந்துள்ள மாவட்டம் சேலம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மலை வந்து ஏற்காடு தமிழகத்தில் வற்றாத ஆறு தாமிரபரணி தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு இந்த இரு பருவமழை காலங்களிலுமே வந்து மழை பெறும் பகுதியை வந்து தாமிரபரணி அதனால இது வற்றாத ஆறாக வந்து எக்காலத்திலும் வந்து இருக்கு ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை எங்கு அமைந்துள்ளது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா சேலம் மாவட்டம் கிராண்ட் அணைக்கட் என அழைக்கப்படும் கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு ஆன்சர் காவேரி பாலாறு கடலில் கலக்கும் இடம் கூவத்தூருக்கு அருகே வங்காள விரிகுடா தமிழ் மாதமான தை மாதத்தில் எந்த ஆற்றுப்படுகையில் படுகையில் வந்து பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுது ஆன்சர் பெண்ணையாறுல வைகையாறு உற்பத்தி ஆகும் இடம் எங்கனா தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் வருஷ நாடு குன்றுகளில் தான் வந்து வைகையாறு உற்பத்தி ஆகுது தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி வந்து வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் வால்பாறைக்கு அருகிலுள்ள சின்னக்கல்லார் பகுதி தான் வந்து தமிழ்நாட்டிலேயே மிக அதிக மழை பெறும் பகுதியாக வந்து குறிப்பிடப்படுது ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண் படிவுகளால் உருவான மண் வந்து வண்டல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம் உருவாகும் மண் கரிசல் மண் தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு காணப்படும் மண் வகை வந்து செம்மண் வகை தான் வந்து காணப்படுது தமிழ்நாட்டில் சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே காணப்படும் மண் உவர் மண் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு வந்து பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள் இங்கு அமைந்துள்ளது ஆன்சர் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே வந்து அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் அதிக காடுகள் கொண்ட மாவட்டம் தருமபுரி சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் பதினொன்றில் தமிழ்நாட்டில் காட்டுத்தீ விபத்தில் முப்பத்தி ஏழு பேர் வந்து இறந்துறாங்க அது எந்த மாவட்டத்தில் வந்து அந்த குரங்கடி மலை வந்து காணப்படுது ஆன்சர் தேனி மாவட்டம் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்டது தமிழகத்தில் பயிரிடப்படும் முக்கியமான நெல் வகைகள் என்னென்னனா பொன்னை மற்றும் கிச்சடி சம்பா இந்திய தினைப்பயிர்கள் தேசிய ஆண்டாக அனுசரித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழகத்தில் அதிக முந்திரி பயிரிடப்படும் மாவட்டம் கடலூர் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படும் உயிரினம் வந்து வெள்ளாடு தமிழகத்தில் உள்நாட்டு மின் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் வேலூர் பவானிசாகர் அணை அமைந்துள்ள மாவட்டம் ஈரோடு பெரியாறு அணை அமைந்துள்ள மாவட்டம் பெரியாறு அணை வந்து எந்த ஆண்டு கட்டப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் மணிமுத்தாறு அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் திருநெல்வேலி கரையார் அணை வந்து பாப்பநாசத்தில் வந்து பாப்பநாசம் அணை வந்து கரையார் அணை என அழைக்கப்படுது தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுவது கரூர் தமிழகத்தின் மிகப்பெரிய குடிசைத் குடிசை தொழில் வந்து கைத்தறித்துறை தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் வந்து சென்னை தமிழ்நாட்டில் குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் வந்து எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு இது மதுரையிலிருந்து நத்தம் வரை முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வந்து இந்த நெடுஞ்சாலை வந்து இருக்குது பேரிடர் அவசர கால தொலைபேசி எண் வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஏழு இந்தியாவில் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் என்று கருதப்படுவது சிவகாசி புத்தர் தனது முதல் போதனை உரையை எங்கு நிகழ்த்தினார் ஆன்சர் சாரநாத் மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் பிரகத்ரதா நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் இது எதிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் உபநிடதத்திலிருந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் பிஇஓ எக்ஸாம் அண்ட் ஃபாஸ்ட் எக்ஸாம் வந்து வந்துட்டு எல்லா பேருமே வந்து படிச்சுட்ருப்பீங்க ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இது பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் சோசியல் ரெண்டு சப்ஜெக்ட்லேயுமே வந்து இருக்கிற ஸ்டாண்டர்ட் புக் கொஸ்டின்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்து படிக்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து மனப்படமாகும் ஸோ எழுதி வச்சு படிங்க கஷ்டமான இருக்க பாயிண்ட்ஸ்லாம் அப்படின்னா தான் ஞாபகத்தில் இருக்கும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அடுத்த ஜிகே கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை வாட்ச் தேங்க் தேங்க்யூ